மூழ்கி தியானம் செய்வதை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். விட்டது இங்கு என் தலைமேல் அயன் கையெடுத்தேன், அவன் கால்பட்டது. அவன் என்ன செய்தான்? ஞான பண்டிதன் அவனுடைய இடகடையும் பின்களையும் சேர்த்து அசைத்தான். தொண்டர்கள் ரொம்ப பக்குவப்பட்டான், உருகி தியானம் செய்தால் புண்ணியம் செய்தால் ஆசா ஞான பண்டிதன் என்ன செய்வார்னா மூச்சு காற்ற அசைப்பான். இவன் மூச்சு காற்ற பழகிட்டு இருப்பான், மூச்சு காற்றோடு பழகிட்டு இருப்பான். மூச்சை இப்படி கட்டுறது எடைகளை பின்களை சொல்லி முனை இப்படி ஏக்கிக்கிட்டு இருப்பான். பக்குவம் வந்த பின் பயிற்சி வந்த பின் என்ன செய்வான்? அவன் மூச்சு காற்ற அசைப்பான். எங்கேருந்து, பழனியில் இருந்தோ திருச்செந்தூரில் இருந்தோ எங்கே இருந்தோ மூச்சு காற்றை அசைப்பான். அசைத்தால் இவன் மூச்சு காற்று அடங்கிடும். பூச்சரம் போல் காண்பவர்களுக்கு இவனுடைய மூச்சு காற்ற அவனுக்கு பூச்சரம் போல் தெரியும், எப்படி செஞ்சிட்டு இருக்கான்னு. இவன் வாசியோட மூச்சு காற்றோட இயல்பு பழகிட்டு இருப்பான். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வலி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பினர். அப்போ என்ன செய்கிறான்? வாசி பழக்கத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இடைக்கிற பெண்களை மாற்றுறது இப்படி செய்கிறது அப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மூச்சு காற்று நல்ல நன்கு பயிற்சி ஆன பின் அவன் அசைப்பான் மூச்சு காற்றை. அவன் அசைத்தால் என்ன செய்வான்? இவன் பயிற்சி இருக்கும் முன்னமே இடங்களை பற்றியும் பின்களை பற்றியும் இப்போ சுவாசத்தை மாற்றுவது பற்றியும் பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தை உள்ளே புகுந்து வாட்சியை நடத்திடுவான். நடத்திவிட்டால் அந்த காற்று அங்கேயே தங்கிவிடும். அதான் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்துன்னு. அவருடைய இடைகளையும் இது சுவாசத்துக்கு மூச்சு கால் என்று போயிடும், கால்னால் காற்றுண்டு போயிடும். அவனுடைய இடைகளையும் பெண்களையும் இயக்கி என்ன செய்தான்? சிரசில் வைத்தான், புருமத்தை வைத்தான். அது உள்ளே தங்கிவிட்டது, சுழிமுனைகள் தங்கிவிட்டதனால் பிரம்மாவன் ஐயன் கையெழுத்து. ஐயன்னா பிரம்மாவுடைய எழுத்து அழிந்து விட்டதுன்னா காலம் முடிந்து விட்டது, காற்று அடங்கிவிட்டது. அவனுடைய அயன் பிரம்மாவின் எழுத்து அழிந்து விட்டது. அப்போ பிரம்மாவினுடைய கைவரிசை சில அவன் எழுதியது 85, 90 எழுதுவான். அந்த எழுத்தை மாற்றுவது ஆசா ஞான பண்டிதன் தான் என்று சொன்னார். அப்போ இப்படியெல்லாம் ஞானிகள் சொல்லியிருந்தாலும் மக்களுக்கு போய் சேருவதில்லை. என்ன காரணம்? சிரத்தை இல்லை, முயற்சிக்கு இல்லை. இது போன்ற ஒரு சங்கத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி மூச்சு காற்றோடு அறிந்து அதோடு பழகி அது இயல்பு அறிந்தவர்கள் அகத்திய சர்மாஸ்கந்தர் ஞானிகள் அத்தனை பேர் தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கெல்லாம் மூல காரணம் சுப்பிரமணியர் தான். ஞானத்துக்கு ஞான பண்டிதன், ஞான தலைவன் அவன்தான் இதை ஏட்டை மாற்றி எழுத முடியும். அயன் கையெழுத்தை அவன் தான் மாற்றி எழுதுவான். அவன் கால் பட்டால் தான் அயன் கையெழுத்து நீக்கும். அவன் கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்து. இத்தனை வருஷம் தான் எழுதியிருந்தானே, அது அவனுடைய கால்பட்டு அழிந்து போச்சுன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.